ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி எம் ஃபேமிலி இன்றைக்கி வந்து இந்த பூரி ப்ரெஷர் நான் வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் எப்போவுமே வந்து இது வந்து நான் பார்ப்பேன் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பட் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்ற டவுட்லேயே நான் வாங்கினதில்ல இந்த தடவை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி மீஷோவில் வந்து நான் ஆர்டர் பண்ணேன் ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அது நல்லா வருதா இல்லையா அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து டெமோ பண்ணி அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அதோடய ஃபுல் எப்படி இருக்குது பாருங்கள் வியூ பிடி வந்து நல்லா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க நல்லா ஹேண்டில் நல்லா இருக்குது நமக்கு இதுதான் வந்து ஸ்டெயின்லஸ் ஸ்டீல்லே பண்ணியிருக்காங்க இது அப்சல்யூட்லி பூரிக்காக தான் சப்பாத்திக்காக இல்லை ஏன்னா அது பார்த்திங்கன்னா தெரியும் சர்க்கிள் வந்து ரொம்ப குட்டி நம்ம வேணா மினி சப்பாத்தி போடுறதா இருந்தால் போடலாம் பட் ஆனால் அது வந்து ஸ்பெஷலி வந்து பூரிக்காக தான் வந்து ப்ரெஷர்னே அவங்க கொடுத்துருக்காங்க சப்பாத்திக்குன்னா அது தனியாக இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணால் நீங்கள் எப்படி இருக்கும் இப்படி உள்ளே போட்டு நம்ம அமுத்தணும் அப்படி தான் இருக்கும் க்ரிப்புக்காக அது ஆடாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் வந்து அந்த க்ரிப் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஃப்ளோரில் வச்சு பண்ணும்போதும் இல்லை நீங்கள் டைனிங் எங்கே வச்சு பண்ணாலும் அந்த க்ரிப் வந்து அப்படியே வந்து நிற்கும் ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு அந்த பேக்லையும் அதை கொடுத்துருக்காங்க அது அட்வான்டேஜ் ஸோ இது எப்படி என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நான் பூரிக்காக மாவெல்லாம் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு டூ ட்ராப்ஸ் ஆயில் வந்து ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை வச்சு பாருங்கள் நல்லா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன் சைட் வியூவிலருந்து கேமராவில் தெரியணுன்னு உங்களுக்கு நான் அப்படி எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருது ஏன்னா ஆயில் நம்ம லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கோம் இன்னும் கூட இன்னும் தின்னாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கூட வந்து நீங்கள் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணோன்னா நீங்கள் அந்த டாப் லேயரில் லைட்டாக சும்மா ஒரு ட்ராப் டு டூ ட்ராப்ஸ் தான் அப்ளை பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சோ இல்லை கையாலையும் அப்ளை பண்ணி இன்னும் ஒரு தடவை எப்படி ஸ்ட்ரென்த்தோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா அழுத்தணும் அப்படின்னா இன்னும் கூட நமக்கு தின்னாக கிடைக்கிது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நான் வந்து இன்னொரு இதுவும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ அப்போ தான் தெரியும் ரொம்ப திக்காக இல்லை ரொம்ப வந்து தின்னாகவும் இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் வந்து கொஞ்சம் ஆயில் கம்மியாக கம்மியாக லைட்டாக ஒரு டூ ட்ராப்ஸ் போட்டு போட்டு நம்ம அழுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லாவே வருது அழுத்தும் போது அதை வந்து அப்படியே அப்சைட் சைட் டவுனாலாம் வந்து அப்படியே அந்த மிஷின் வந்து திரும்பிக்கல ஏன்னா வந்து க்ரிப் இருக்கிறதுனால அது கரெக்டாக அப்படியே இருக்குது இது பாருங்கள் இது கொஞ்சம் நான் பெருசாக பண்ணி காமிச்சிருக்கேன் தின்னா இது வந்து இப்போ லைக் பெரிய கடை இருக்குது ஒரு பெரிய பூரி போடணும் நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னா நம்ம அந்த மாதிரி இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னு இல்லை நம்ம கொடுக்கணும் அது பண்ணாலே இந்த அளவுக்கு வந்து அழகாக வந்துடுது மாவு தொட்டு தான் பண்ணணும் அப்படின்னு கூட இல்லை சும்மா நம்ம ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்தோ இல்லை கீழே உட்காந்தோ நீங்கள் டிவி பார்த்துட்டு கூட இது வந்து அப்படியே பண்ணி 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 அந்த தட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே எழுந்து அதை சுட ஆரம்பிச்சிடலாம் ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்ப திருப்தி இது ஆக்சுவலி வருது நான் நினச்சி பார்க்கல இப்படி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சுட்டாக எப்படி இருக்குது பூரி சுடும்போது எப்படி வருது அப்படின்னும் அதை உங்களுக்கு டெமோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன் அழகாக வந்து வருது ஸோ நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்திருந்தது இன்னும் ஒன்று போட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து செக் என்னனால நிறைய போக வருது மற்றபடி ஒன்றும் இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பூரி சீரியஸ்லி நான் வந்து நினைக்கவே இல்லை இவ்வளோ நல்லா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஓகே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ணியிருக்கேன் ஸோ டோட்டலாக நான் பூரி சுட்டு எடுத்தாச்சு உங்களுக்கு பிடிக்கும் அந்த வீடியோன்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்